ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பராக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடியிருக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிஞ்சிருக்க பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஆல்ரெடி கழுவி வச்சாச்சு, வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி வச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக தாளிக்க போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது பொடி, நான் வந்து இப்போ பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பட்டை, லவங்கம், எல்லா மசாலா ஐட்டம்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதோடைய டீட்டெயிலான அதாவது யூஸ் பண்ணியிருக்கேன் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக எழுதியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணியே. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கால் கப் கிட்டே இருக்கும். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓகேவா. ஸோ இதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இதை நல்லாவே வதக்கிக்கோங்க. இதில் சில டிப்ஸுமே இருக்குது, கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes வதக்கிக்கோங்க. இந்த அளவு எல்லாமே 1 kg சிக்கனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா வதக்கியாச்சு பாருங்கள், நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இப்போது இதில் ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து நல்லாவே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கிற இதில் நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 tablespoons கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெய்யை. இப்போ இதில் நல்லாவே வெங்காயம் எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இதில் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவின சிக்கன் தான். இது நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 5 to 10 minutes வதக்கிக்கோங்க சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு. இந்த இஞ்சி பூண்டு சிக்கன் எல்லாமே நல்லாவே வந்து மேக்னேட் ஆகணும், நல்லா கம்பைன் ஆகணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே கம்பைன் ஆகணும். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுடலாம். அது வந்து 5 to 10 minutes நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். உப்பு எண்ணெய் தெரியாது, அதுக்கப்புறம் தான் எண்ணெய் தெரியும். ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 minutes மூடி வச்சதுக்கப்புறமா இதில் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. மிளகாய்த்தூள் நான் வந்து இன்றைக்கி 3 teaspoons ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதை மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து கண்டிப்பாக விடும். அதனால் வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா எண்ணெய் பிரியும். இப்போ வந்து தக்காளியும் மிளகும் போட்டு அரைச்சின தண்ணியை வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கனுடைய பச்சை வாசனை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். தண்ணி ஊற்றி